Rejoice Ministries. அது இன்னொரு பிரசங்கத்துக்குள்ள போயிடும். ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு 9 பாயிண்ட் இருக்கு, அருமையான பாயிண்ட்ஸ். அந்த 9 பாயிண்ட்டும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஜபமாக இருக்குமானால் அதில் மன்னிப்பு கேட்கணும். ஏன் நம்ம எப்போவோ மன்னிப்பு கேட்டுட்டோம்ல, எதுக்கு சும்மா சும்மா ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு இல்லைல்ல, மன்னிப்பு கட்டாயம் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி உள்ளது 9 பாயிண்ட் இருக்கக்கூடியது ஒரு நெருக்கு. அது வந்துட்டு ரெவலேஷன்ஸில் ஒரு வசனம் வருது, அந்த தங்க கலசத்தில் போய் சேருது. அந்த ஜெபம் வந்து தங்க கலசம் வந்து கர்த்தருடைய கைக்கு போய் சேருது. அது வந்து ஆண்டவர் அந்த ஜெபங்கள் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறார். அப்போ நம்ம வந்து எப்படி உள்ள ஒரு ஜெபங்களை பண்ணணும் அப்படிங்கிறத அங்கே பார்க்கலாம். சாரி, திருப்பி நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஆக இந்த பவுலப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய காரியம் என்னென்னா, அவர் ஆண்டவருடைய ஞானத்தை எவ்வளோ ஆழமானது, அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளோ ஆழமானது அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிப்படத்தில் விசேஷம் 2 திருப்பி வந்துக்கலாம், எல்லா கிரியையும் உங்ககிட்ட இருக்குது, எல்லாமே நன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிமித்தம் உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே நன்மையாக இருக்குது. 4 வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அதுதான் இந்த சபைக்கு இந்த நாளில் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு காரியம். ஆதி அன்புன்னு ஒன்று இருக்குது. ஆதி அன்பு, ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம எப்படி துள்ளிக்கிட்டு இருந்தோம், நம்ம உள்ளம் வந்து எப்படி இருந்துச்சு, ஆண்டவராகிய இயேசுவுக்கு அப்படியே இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு. புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க யாராச்சும் இருக்கீங்களா சபையில்? புதுசாக இப்போ தான் 1 முன்னாடி நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், இயேசுப்பா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரும் இருக்கீங்களா? எல்லோரும் பழைய விசுவாசிகள் தானா? ஓகே, அந்த பழைய விசுவாசிகளுக்குள்ளே அந்த ஆதி அன்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நானே சொல்லுவேன், ஆதி அன்பு இல்லை என்கிட்ட, சொல்லணும்ல, உண்மையை உண்மையாக சொல்லணும்ல. அப்போ ஆதி அன்புன்னு ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறாரு இன்னும் அடுத்த வாரம், இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு. அப்போ அந்த ஆதி அன்பு நமக்கு வேணும். அந்த ஆதி அன்பு அந்த நிலைமைக்கு போகணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் நமக்குள்ளே எவ்வளோ அன்பு இருந்துச்சு ஆண்டவருக்காக, அது தணிஞ்சு 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 இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கடைசி காலங்களில் எப்படி அன்பு வந்து தணிஞ்சு போயிடும்னு தான் இருக்குது. கடைசி காலங்கள், இது கடைசி வருஷத்தில் வந்து கடைசியாக நம்ம வரல, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட நினச்சி பார்க்கலாம், எப்போ வந்து ஆண்டவரோட வருகை இருக்க போகுதுன்னு தெரில. அந்த மாதிரி நம்ம என் டைம்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ இந்த காலத்தில் யானும் நம்ம திருப்பி ரினியூ பண்ணலாம், திருப்பி ஆண்டவர்கிட்ட அந்த ஆதி அன்பை எனக்கு கொடுங்க ஆண்டவர், ஏன்னா இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறாரு. ஸோ ஆதி அன்பை நம்ம கேட்கணும். ஆதி அன்பு, அந்த முதல் அன்பு. இப்போ முத ஒரு பெண் வந்து ஒரு கணவரை கல்யாணம் பண்ணுறான்னா அந்த கணவர் மீது முழு அன்பு வச்சுருப்பாள். அந்த கணவர் என்ன சொன்னாலும் கேட்பா, அப்படி கொஞ்சம் வருஷம் ஓடும். அப்புறம் வந்து கொஞ்சம் மாறிடும். அப்புறம் போக போக சண்டை கிண்டை எல்லாமே வந்து, பா எப்போத்தான் நான் எனக்கு ஒரு விடுதலையோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு நேரம் கூட வரும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவி வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்னைக்குள்ள வாழ்க்கையில் பிள்ளைங்களை வளர்க்குறது, பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, சரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அதோட முடிஞ்சின்னு பார்த்தா திருப்பி அவங்க திருப்பி சில ப்ராப்ளம்ஸ் கொண்டு வருவாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு இது ஹெல்ப் பண்ணணும், சொல்லணும், எல்லாமே இருக்குது. கடைசி நம்ம மூச்சு விடுற வரைக்கும் நிறையா பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளே சமாளிச்சிடலாம், இந்த காரியம் என்ன பெருசா அப்படின்னு நினைக்கிறோம், சமாளிக்கவே முடியாது. ஆண்டவர்கிட்ட போனால் சமாளிச்சிடலாம். எந்த ஒரு காரியம்னாலும் சின்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தரிடத்துல நம்ம சொன்னோன்னா அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். நேற்று கூட என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கல்லாம்பரம்னு ஒரு வில்லேஜ், அங்கே போய் ஆட்களை வந்து 24 சாயங்காலம் காரியாப்பட்டியில் இந்த கோல்டன் சிட்டியில் வச்சு நம்ம இடத்துல ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். ஏன்னா அந்த காரியாப்பட்டியில் இயேசு தெய்வோன்னு இதுவரைக்கும் சொல்லவே இல்லை, அதை சொல்லி கேள்விப்பட்ட ஜனங்களே இல்லை. அந்த காரியாப்பட்டி ஏரியாவில் நாங்கள் ஒரு சபையை நிர்ணயிச்சிருக்கோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த இதில் இப்போ இந்த கிறிஸ்மஸ் டைமில் சொன்னால் தான் உண்டு. கிறிஸ்மஸ் டைமில் நம்ம வந்து இயேசு தெய்வோன்னு சொல்லலாம்,
கிறிஸ்மஸ் பாடலாம், நம்மளோட கேரல்ஸ் சொல்லிடலாம், இயேசுவை பற்றி விவரமாக சொல்லிடலாம், எல்லாமே எங்களோட திருவிழா அதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு அந்த கல்லாம்பரத்தில் சின்ன பிள்ளைங்க நடுவில் வந்தாங்க. நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் கற்றுக் கொடுத்தோம். ஆனால் அந்த பிள்ளைங்க இப்போ காணோம், ஏன்னா ஒரு வேளை ஸ்கூலுக்கு போயிட்டு லேட்டாக வருவாங்க போல். இல்லை, கல்லாம்பரத்துக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க யாருமே இந்த ரூட்டில் வரல. சரிப்பா, ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கல்லாம்பரத்துக்கு உள்ளே போகும்போது எனக்குன்னு நீங்கள் சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னேன் ஃபோனில். இவர் ஜெபம் பண்ணிட்டு போகிறாரா, எல்லோரும் வாங்க வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு உட்கார வைக்கிறாங்களாம். அதுதான் அந்த சின்ன ஜெபம்தான், எது எதுனாலும் ஒரு சின்ன ஜெபம், அது பண்ணிட்டா போகிறோம், ஆண்டவர் வந்து வழியை நமக்கு ஆயத்தப்படுத்திடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த ஆதி அன்பு, ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்மளுடைய இருதயங்களில் ஊற்றியிருக்கிறாரு. ஹலேலூயா. தேவ அன்பு, இந்த தேவ அன்பு தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஆதி அன்புங்கிற போது ஆதி அன்பு என்னத்தை குறிக்குது? நம்ம வந்து அவர் மேலே வச்சுருக்க அன்பும், அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு, இதுதான் நிலைத்திருக்கக்கூடியது. அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது வாழ்க்கையில். ஹலேலூயா. அப்போ அந்த தேவ அன்பு எனக்குள்ளே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. மறுபடியும் ஒரு தடவை ஃபில் பண்ணுங்கள், ரீஃபில் வித் யோர் டிவைன் லவ் லார்ட் அப்படின்னு நம்ம வந்து திருப்பி நம்ம கேட்கணும் ஆண்டவர் இடத்துல. ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ஆதி அன்பு, அந்த ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே மறுபடியும் கொடுங்க ஆண்டவர். இந்த உலகம் வந்து என்ன தான் கனவு இருந்தாலும், பிள்ளைங்க இருந்தாலும், எல்லாமே இருந்தாலும், அந்த ஆதி அன்பு ஆண்டவரோட நம்ம வச்சுருக்கிறது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் சரியாயிரும், எல்லாமே சரியாயிரும். கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செஞ்சுருவார். குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஓகே ஆயிடுவாங்க. இன்றைக்கி வந்து தாய்க்கும் மகளுக்கும் தான் ரொம்ப இழுத்து பிடிச்சி சண்டை வருது. அப்படி தானே போட்டிருக்கு பைபிளில், அது நடக்கும்ல. முந்தி தான் வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் இழுப்பறியாக இருந்துச்சு, இப்போ அம்மாவுக்கும் மகளுக்கும். ஏன்னா அந்த அன்பு இல்லை. நமக்குள்ள அந்த தேவ அன்பு இருந்துச்சுன்னா அது கரெக்டாக நம்ம செட் பண்ணிடலாம். எப்படி உள்ள ஒரு முரட்டாட்டமான ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கர்த்தர் அதை சரி பண்ணி கொடுப்பார். அதுக்கேற்ற ஞானத்தை, அது ஒரு தாயாக இருந்தோன்னா அது கற்றுக் கொடுப்பார், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பார். அதன்படி செட் ஆயிரும், சரியாயிரும். நம்ம அந்த ஆதி அன்பை நமக்குள்ளேயே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தாய்க்கும் மகளுக்கும் பயங்கர சீரியஸான சண்டை வர எல்லா சான்ஸும் இருக்குது. இன்னைக்கு பெண்கள் தினம்னால நான் பெண்களை பற்றி ஏதாச்சும் கொஞ்சமானு சொல்லணும் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் வந்து நம்ம மேலே எல்லாம் பயங்கர அன்பாக இருக்கார், ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மளை விரட்டி விரட்டி நமக்கு ஆசீர்வதிக்கிறார், விரட்டுறார், நம்ம பின்னாடி வர்றார், விரட்டிட்டு வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹலேலூயா. அதை உணர்ந்தவங்களாக இருந்தால் போதும், சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டோம் ஆண்டவர்கிட்ட போய். இப்போ என்ன, எனக்கு நான் வந்து எனக்கு ஜெபமே வரமாட்டேங்குதுங்க, உண்மையாக சொல்கிறேன், நான் பெருமைக்காக சொல்லலை. ஜெபம் வரலன்னா என்ன அர்த்தம், ஐயோ இவங்கெல்லாம் ஜெபமே பண்ணாமல் இங்கே மேடைக்கு ஏற்றிட்டாரா பாஸ்டர்னு சொல்லிட்டு நினைப்பீங்க, அப்படி இல்லை. அதாவது வெறும் நன்றியாக தான் வருது, அதாவது நன்றி தான், ரொம்ப நன்றி வருது. எப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் கர்த்தர் அப்படியே கொண்டு வருவார், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கொண்டு வர்றார், அவ்வளோதான். அவர் ப்ரிப்பேர் பண்ணுறார். அப்போ என்ன சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் அது செஞ்சிட்டீங்க, நன்றி ஆண்டவரே. இன்னும் செய்யலை அவர், அதுக்குள்ளே அதை வந்து செஞ்சதாக சொல்லி, விசுவாசத்தில் செஞ்சதாக சொல்லி, விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டதாக சொல்லி அதை நன்றி சொல்லி அப்படி ஜபமாக கேட்காம, இது கொடுங்க அது கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுட்டு இல்லாமல், ஒரு கர்த்தருக்குள்ளே ஒரு முதிர்ச்சி அடைஞ்சவங்கன்னா சும்மா குடு 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 பொழுதன்னைக்கும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டே இல்லாதபடிக்கு அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் செய்வார். ஆனால் நம்ம கேட்காமல் இருக்கக்கூடாது. கேட்குறது எப்படி கேட்குறதுனா, நன்றியோ நன்றியை சொல்லிடுறது, நன்றியை சொல்லிடுறது. அது நான் அது நிமித்தம் அதில் வந்து பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. நம்ம நினைக்கிறதுக்கு மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்குறார். அதுதான் துதி. துதி செய்யும்போது, நன்றி செய்யும்போது நம்ம தேவனையே பரலோகத்திலேருந்து கீழே இறக்கிடுறோன்னு பாட்டு பாடினாங்கல்ல இன்றைக்கி, அதுதான் நடக்கும். அதுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இந்த ஆதி அன்பை விட்டாயின்னு சொல்லி அந்த குறையை நம்ம வந்து நிறைவாக்கணும். நம்ம ரெண்டாவது பகுதிக்கு போகலாம். எபேசியர் மறுபடி வாங்க, எபேசியர் 1:3
முதலாவது கிருபையின் ஐஸ்வர்யத்தை நம்ம இப்போ பார்த்தோம் இவ்வளோ நேரமும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மகிமையின் ஐஸ்வர்யம். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்கிறேன். இந்த எபேசு பட்டணங்கிறது இன்றைக்கி இருக்கிற துருக்கி நாடு, அந்த துருக்கி நகரம், துருக்கி நாடு அதுதான் வந்து எபேசு பட்டணமாக இருந்திருக்கு. இங்கே வந்து தீனாளுங்கிற சொல்கிற ஒரு தேவதையை தான் கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து பவுல அப்போஸ்தலனை வந்து இந்த சபைக்கான காரியங்கள் எல்லாத்தையும், அவங்களுக்குள்ள அந்த ஜென்டைல்ஸும் ஜூஸும், அதாவது யூத ஜனங்களுக்கும் யூத ஜனங்கள்லையே நல்ல ஆண்டவரை அறிந்தவங்களுக்கும் ஆண்டவரையே அறியாதவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணுறதுக்காகவே இந்த எபேசுவில் இந்த பவுல அப்போஸ்தலன் ஒரு எப்படியாச்சும் ஒன்று ஒரு சபையை நிர்ணயிக்கணும், ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்கிறார். இதே சமயத்தில் இந்த யோவானுக்கு ஆண்டவர் சொல்வார், பார்த்தீங்களா, யோவான்கிட்ட சொல்வார், நான் வந்து இந்த மரியாள் வந்து, அதாவது தன்னோட அம்மா மரியாள் வந்து நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில் மரித்து போனார் இயேசு ராஜா. அப்போ இயேசப்பா சொன்ன அந்த காரியத்துக்காக இந்த யோவான் என்ன பண்ணாராம், மரியாளை கூட்டிகிட்டு போய் அந்த எபேசு பட்டணத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் மரியாள் இயேசுடைய அம்மாவை அந்த இடத்துல வச்சுருந்ததாக நம்ம வந்து வரலாறில் நம்ம பார்க்குறோம். ஆக யோவானுக்கும் இதில் வந்து பங்கு இருக்குது. ஏன்னா யோவானுக்கு எபேசு பட்டணத்தில் 7 சபைகளில் அந்த மொத சபையாகவே ஆண்டவர் சொல்கிறது, பரிசுத்தாவியானவர் சொல்கிறது எபேசு சபையை தான், இந்த எபேசு சபையை தான் சொல்லி மொத வந்து தேவையானது ஒன்றேன்னு சொல்கிற மாதிரி தேவையானது அன்பு, தேவ அன்பு. அந்த தேவ அன்பில் குறைச்சல் உள்ளவங்களா இருக்கிறீங்களே, எபேசு பட்டணத்தார், ட்ரினிட்டி சபையார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து அந்த ஆதி அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் நம்ம மறுபடியும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த யோவானுக்கும் இதில் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு தரிசனமாக கொடுத்து வெளிப்பாடுகளை கொடுத்து எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறார். முதல் எல்லாம் நல்லதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் தான் ஆனாலும் ஒரு குறை இருக்குது உனக்கு. அப்போ நம்ம சொல்லணும், ஆனாலும் ஏதாச்சும் ஒரு குறை இருக்குன்னா சொல்லுங்க ஆண்டவரே, நான் விட்டுறேன், ஏன் எனக்கு இந்த ஜபத்துக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது, என்கிட்ட ஏதாச்சும் குறை இருக்குன்னா சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி தான் ஆண்டவர் வந்து அந்த குறையை வந்து அந்த அன்பு குறைவு, முதல் அன்பு, அந்த ஆதி அன்பு குறைவாக இருக்கிறத நம் இங்கே இடத்துல பார்க்குறோம். ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த வசன வார்த்தை வந்து 18 வசனத்தில் இருக்குது, எபேசியர் 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படுது. கிருபையின் ஐஸ்வர்யம் இல்லாமல் மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபையின் ஐஸ்வர்யம் தான் மொதல், அது ரட்சிப்பு, அதை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹலேலூயா. ரெண்டாவதாக மகிமையின் ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்கிறார். இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி முதலாகவே நம்ம பார்த்தோம். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணும். அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு பவுல அப்போஸ்தலனுக்கு நீங்கள் அப்படியே கண்களை ஓப்பன் பண்ணி அந்த ஐஸ்வர்யத்தின் ஆழத்தை காட்டினீங்க, அவர் அன்பை காட்டியிருக்கீங்க, எல்லாத்தையும் காட்டியிருக்கீங்க, எனக்கும் காட்டுங்க. அப்போ அப்படி சொல்லும்போது பிரகாசம் உள்ள மனக்கண்கள் கர்த்தர் கொடுப்பார் நமக்கு. ஹலெலூயா. அதில் வந்து நிறையா ஆவிக்குரிய சத்தியங்களை நம்ம வந்து அறிந்து கொள்வோம். இந்த வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டோம். புதிய வருஷத்தில் நமக்கு நிறையா வெளிப்பாடுகள், இந்த சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறையா வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. நம்ம கேட்டோன்னா கொடுப்பாரு, அதான் கேட்க மறந்துடக்கூடாது. அந்த ஆதி அன்புனால் என்னை நிரப்புங்க, அது நிமித்தம் அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நான் மறுபடியும் ஒரு முறை பெற்றுக்கொண்டது போல், மறுபடியும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டது போல் நான் எனக்கு ஃபீல் ஆகணும். ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு பயங்கர சந்தோஷம்,
அந்த சந்தோஷத்தை பெற்றதோடு கூட தேவனுடைய மகா பெரிய வல்லமை என்னங்கிறத நான் அறிஞ்சிக்கணும். இந்த மகா பெரிய வல்லமை அதெல்லாம் இருக்குது நமக்குள்ள. அந்த சத்துவம், தேவனுடைய மகா பெரிய வல்லமை நமக்குள்ளே இருக்குது. விசுவாசத்தினால நம்ம வெளியில் கொண்டு வரணும். ஹலேலூயா. இதுக்கு நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனம் என்னென்னா, 2007 வருஷத்தில் அக்டோபர் மாதத்தில் நம்ம காலையில் ஒரு 4:30 அலாம் வச்சு யூஸ்வலாக எந்திரிப்பேன். அந்த டைம்லலாம் நான் காலேஜில் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போது ஒரு 6 வரைக்கும் தான் என்னால் ஃபுல்லாக ஆண்டவருக்குன்னு டைம் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் கிளம்பி வேகமாக வேலைக்கு போயிடணும். அப்போ இந்த மாதிரி வாசிக்கும்போது அப்போ பார்த்து எபேசியர் 1 வாசிச்சுட்ருக்கேன். கரெக்டாக 19 வசனம், இந்த வசனம் இப்போ வந்துச்சுல, அந்த வசனம் வந்தோடனே எனக்கு 20 வசனத்துக்கு போக முடியல. என் கண் வந்து அப்படியே இந்த 19 சொருகின மாதிரி இருக்குது. அப்போ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் வந்து மறுபடியும் இந்த வசனத்தை திருப்பி வாசிக்க வைக்கிறாருன்னு சொல்லிட்டு திருப்பி வாசிக்கிறேன். அந்த தியானங்கிறது அதுதான். திருப்பி வாசிக்கும் பொழுது கர்த்தர் வந்து நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவார். அது அப்படியே அந்த வசனம் வந்து அப்படியே நம்மளுடைய ஸ்பிரிட், நம்மளுடைய சோல், அதாவது நம்மளுடைய மனசுக்குள்ளே அப்படியே வந்து ஊற வச்ச மாதிரி உள்ளே போகணும். அந்த எந்த வசனம் அது உள்ளே நமக்குள்ளே அந்த ஆவியை தொடுதோ, அந்த ஆத்மாவை தொடுதோ, அது வந்து விளங்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது அப்படியே நடக்கும். ஹலேலூயா. ஒவ்வொரு வசனத்துக்கும் அப்படிதான். எந்த வசனத்தை நீங்கள் தியானித்து உள்ளத்துக்குள்ளே கொண்டு போகிறீங்களோ அது உங்களுடையதுன்னு ஆயிடுது. அந்த வசனம் உங்களுக்கு உரியது, உங்களுக்கு சொந்தமானதுன்னு ஆக்கிக்கிட்டு அந்த வசனத்தை நீங்கள் யூஸ் பண்ணி யாருக்கு வேணாலும் ஜெபம் பண்ணுங்கள். மகிமையின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மகிமையின் ஐஸ்வர்யம்னா என்னன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து செய்யக்கூடிய மகா பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த சபையில் விளங்கும்படிக்கு சபையானவர்கள் செய்ய போகிறீங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. பாஸ்டர் தான் எப்போதும் செய்யணுன்ட்டு இல்லை, நீங்கள் எல்லாருமே செய்யும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை திறந்து கொடுக்குறாரு. இந்த புதிய வருஷம் உங்களுக்கு பெரிய அளவில் ஆசீர்வாதங்களை கொண்டு வர ஒரு வருஷமாய் விளங்குவதாக. ஆமேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா திருப்பி திருப்பி இந்த வசனத்தை வாசித்தேன். அதில் வந்து 2 ஒன்று வந்து 3 லைனில் இருக்கு பாருங்கள். தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. அவர்கிட்ட என்ன இருக்குது? பலத்த சத்துவம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கிரகிச்சே பார்க்க முடியாது. நம்மளுடைய குருவி மண்டைக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனாலும் நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். எப்படி சிவப்பு சமுத்திரத்தை, ரெட் சியை ரெண்டாக பிரித்த அவருடைய காற்றை அனுப்பி, சுவாசத்தை அனுப்பி அவர் ரெண்டாக பிரித்ததெல்லாம் நம்ம வந்து நல்லா தியானம் பண்ணோன்னு வைங்களேன், நமக்கு அந்த பலத்த வல்லமை ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம போய் ஒரு டம்ளரில் வச்சுட்டு ஃபூனு ஊதுனா கூட அது பிரியாது. ஃபூனு ஊதுனாலும் அது பிரியாது. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு கடலை பிரித்து அதில் தன்னுடைய ஜனங்கள் தாண்டி போகும்படிக்கு வச்சுருந்துருக்காரு. எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை, பலத்த வல்லமை இல்லையா? பலத்த சத்துவத்தின் வல்லமை. அடுத்த ஒரு வார்த்தை பாருங்கள், ஒரு 5 ஆரம்பிக்குது. தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் பாருங்கள். திருப்பி அதே தான் நான் வேறு மாதிரி ஒரு வசனங்களில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 மகா மேன்மையான மகத்துவம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு பிரகாசமுள்ள கண்கள் வேணும். இந்த பிரகாசமுள்ள கண்கள் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரானால் அவருடைய இந்த மேன்மையான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ நான் மறுபடியும் வரேன் அந்த சாட்சிக்கு. நவம்பர் 10 எங்களுக்கு செமஸ்டர் ஹாலிடேஸ் தெரியும். எங்கள் காலேஜில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, நவம்பரில் லீவ் வரும் 10. அப்போ எப்போ பார்த்தாலும் நான் வெளிநாட்டுக்கு போகிறது அந்த நவம்பர் மாதம் இல்லைன்னா ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் 1.5 லீவ் கிடைக்கும், 2 லீவ் கிடைக்கும். அப்போயும் நான் வெளிநாட்டு ஊழியங்களை அந்த டைமில் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் சொல்லி கொடுத்த பாடம் ஃப்ரெஞ்சு, வேறு ஆளுங்க அந்த டைம்லலாம் வேறு டீச்சர்ஸ் கிடையாது. எங்கள் காலேஜில் 300 டீச்சர்ஸ், 350 லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் இப்போ ஜாஸ்தியாக இருப்பாங்க, ஏன்னா எஸ்எஃப் வந்துருச்சு. இருக்கக்கூடிய ஒரு பெரிய காலேஜு, அதில் வந்து ஒரே ஆள், நான் ஒருத்தி தான் ஃப்ரெஞ்சு பாஷை சொல்லி கொடுக்க முடியும். அப்போ நான் லீவ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரின்ஸிபல் விடவே மாட்டாங்க. நீ போகக்கூடாது, நீ போனால் அடுத்த உன் பாடத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்னு என்னை பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறது, அந்த லீவு நாட்களில் நான் வந்து
ஆண்டவருக்காக இந்த ஊழியங்களை செய்கிறதுக்கு செய்வேன். அப்படி இருக்கும் பொழுது நவம்பர் மாதம், அந்த 2007 வருஷம் நவம்பர் மாதம் மலேசியா தேசத்துக்கு போகிறதுக்கு எல்லாமும் ரெடி ஆயிடுச்சு. நான் அக்டோபர் மாதத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், இந்த வசனத்தை திருப்பி திருப்பி வாசிக்கிறேன். அதில் வந்து கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அவர் எப்படி எழுப்புறாருங்கிறது. அப்படின்னா என்னது, இது உயிர்த்தெழுதலின் ஒரு ஆவி, உயிர்த்தெழச் செய்யக்கூடிய ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தை பற்றி இந்த இடத்துல போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 14:12 வசனத்தில், என்னை காட்டிலும் நீ அதிகமாக செய்வேன்ட்டார். என்ன காட்டிலும் அதிகமாக செய்வார். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள்லாம் யோசித்து பாருங்கள், அதை காட்டிலும் நம்ம செய்வோமா, அது என்னவாக இருக்கும் அப்படின்னு நான்லாம் யோசித்திருக்கேன். இங்கே வந்து இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் என்ன பண்ணார்னா, நிறையா பேர் செத்து போனாங்க, நிறையா பேரை உயிரோடு எழுப்பினார். எழுப்பினாரா இல்லையா? எழுப்பினார். இப்போ இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் மரித்து போயிருக்கிறார். அவரை யார் எழுப்புனா அப்படின்னா, பிதாவாகிய தெய்வம் அவர் தான் எழுப்புறார். அவர் எழுப்பி அவரிடத்தில் பாருங்கள், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையாக மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். பவுலப்போஸ்தலன் வேண்டிக் கொள்கிறார். இன்றைக்கி நம்மளே எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளணும், இந்த பிரகாசம் உள்ள கண்கள் கொடுங்க ஆண்டவர், நான் பார்க்கட்டும் என்னன்ட்டு. அப்போ சரின்ட்டு மலேசியா தேசம் போயாச்சு. போகிறதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தால் ஃப்ளைட்டு, சென்னையில் ஒரு இடத்துல எங்கள் ஹஸ்பண்ட் காஃபி குடிக்கணுன்னாங்க, நான் போய் ரெண்டு பேரும் போய் நின்னோம். அப்போ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், அப்பல்லோ ஹாஸ்பிட்டலாக கூட இருக்கலாம் தெரியல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. பெருசாக ஒரு மனுஷனுடைய அனாட்டமி, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன செயல்பாடு, மனுஷனுடைய உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள் போகும், என்னென்ன நம்ம கண்ணோட பார்க்க முடியாததெல்லாம் அங்கே வந்து அப்படியே போட்ட மாதிரி ஒரு படம், ஒரு மனுஷனுடைய படம். அதில் வந்து உள்ளே ஒரு இடத்துல ஃபுல்லாக சிகப்பில் ரத்தம் போகிற மாதிரி சிகப்பில் ஃபுல்லாக நரம்புகளை ஓடுது, அப்படி சிவப்பு கலர் லைட்டு போகுது அந்த சரீரத்து ஃபுல்லாக, ஒரு பக்கத்தில் ப்ளூ கலர் லைட்டு போகுது. என்னை ஆண்டவர் வந்து அதெல்லாம் ஒரு காரணமாக தான் பார்க்க வச்சார், அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா அதை நான் நல்லா கூர்ந்து பார்த்தேன். அப்போ சிகப்பு ரத்தம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஏசப்பா ரத்தம் போதான், அந்த எந்த ஆளாக இருந்தாலும் பிழைச்சிக்குவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. அப்போ அந்த ப்ளூ கலர் ரத்தம் என்ன, அது வந்து இம்ப்யூர் பிளட்டு, அந்த இம்ப்யூர் பிளடையும் ப்யூரிஃபை பண்ணுறார். அது வந்து இருதயத்துக்குள்ளே போகும்போது என்னது, அது நல்ல ரத்தமாக மாறுது. அப்போ அதை நான் பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் திருப்பி போயிட்டோம். அப்போது பாஸ்டருடைய மனைவி வந்து என்னை காரில் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க நிறைய இடங்களுக்கு. என்னோடய கணவர் வந்து பைபிள் காலேஜ் நடத்துகிறனால அவர் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, என்னையை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அப்படி தான் ஊழியம் பண்ணுவோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு பேரையும் ஒன்றா கொண்டாந்து வச்சுருவாங்க ஒரு சபையில். அப்படியே தான் 10 ஓடிச்சு. அப்போ இவங்க நிறைய இடங்கள் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் எனக்கு வந்து எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க, செத்து போயிட்டாங்களோ என்னமோ தெரில, ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமையை காட்ட போகிறாரு போல், ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தை காட்ட போகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணும்போதே என் தலையில் கையை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நீங்கள் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் நம்ம எல்லோரும் விசுவாசிச்சா போகிறோம், நமக்குள்ளே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உள்ளே தான் இருக்குது நமக்குள்ளே, இந்த நாக்கு கிட்ட தான் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. உபாகமம் 30 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க, ரொம்ப தூரத்துலலாம் நீங்கள் போய் ஆண்டவரோடைய ஆசீர்வாதங்களை பெறணும்னு அவசியம் இல்லை, அது ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு ஒரு வசனம். அது நாக்கில் தான் இருக்குது, இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செஞ்சால் போகிறோம், பெற்றுக்கொண்டோம், அவ்வளோ ஈஸி. கர்த்தர் பாருங்கள் கடைசி காலங்களில் என்ன சொல்கிறாரு, நம்ம சுவிசேஷம் சொல்கிறதுக்காக இங்கெல்லாம் அலையிறோம், போய் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வரோம், ஆண்டவர் எதுக்கு வந்தார், பைபிளில் போட்டிருக்கு இயேசுன்னு சொன்னாலே நீ ரட்சிக்கப்பட்ட, எவ்வளோ ஈஸி பாருங்கள், அவருடைய நாமத்துக்குள்ளேயே ரட்சிப்பு அடங்கியிருக்கு. அவருடைய நாமம் அவ்வளோ பெரிய நாமம் பாருங்கள், ரட்சிக்கப்பட வச்சு அவங்கள சபைக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள நட்டு வச்சு அவங்கள உட்கார வைக்கிறது எவ்வளோ பாடுங்கிறது அவரை கேட்டால் தான் தெரியும். ஏன்னா விதவிதமான ஆடுகள் இருப்பாங்க, ஒரு ஒரு ஆடும் ஒன்று ஒன்று மாதிரி பேசும்.
அது எல்லாம் வந்துட்டு கிரகிச்சு அதை எல்லாத்தையும் சரிசமமாக வழி நடத்தணும்னா பெரிய பாட் நான் நினைப்பேன். ஆண்டவரே நல்ல வேலை என்னை பாஸ்டர் ஆக்கலப்பா, நீங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏன்னா அது இவ்வளோ கடினங்கிறது பார்க்குறோம்ல, ரொம்ப கஷ்டம். இவாஞ்சலிஸ்ட் பொறுப்பு நல்ல பொறுப்பு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஊர் ஊராக சுற்றுற பொறுப்பு, அதுக்கு நான் ஊர் சுற்றி கிடையாது. நான் ஒரு ஊருக்கு போகணுன்னு சொல்லி வந்தால் கூட அந்த ஊரில் ஏதாச்சும் ஊழியம் செய்கிறதுக்கு முடியுமான்னு தான் பார்ப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனாலேயே நிறைய இடங்களுக்கு என்னை கொண்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன ஆச்சுன்னா, கடைசியில் ஒரு அம்மா கிட்டே கூட்டிகிட்டு போங்க. அதில் வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம்னு போட்டிருந்துச்சி. அது கிளினிக் கிடையாது, அது வந்து ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு தாயார் இப்போ கோமா பேஷண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு 6 மாதம்தான் உயிரோடு இருக்க முடியும், அதுக்கப்புறம் மரித்து போயிடுவாங்கன்னு சொன்ன ஒரு கேஸ். அவங்க பேர் மரியா. கஜாங்கில் இருக்கக்கூடிய ரெயின்போ சர்ச் பாஸ்டர் ராஜ்குமார் அவருடைய சபையை சேர்ந்த ஒரு விசுவாசி. அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க இந்த அம்மா. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா, ஆண்டவர் எதுக்கு நம்மளை அக்டோபர் மாதமே இந்த வசனத்தை கொடுத்து நம்மளை இதை பிரகாசமுள்ள கண்களை வேணும்னு கேட்டு அதை பார்க்க சொன்னாரோ அந்த பெண்மணி இவங்க தான் தெரிஞ்சிச்சு. இப்போ கோமா பேஷண்ட்டுக்கும் ஒரு செத்த ஒரு பேஷண்ட்டு செத்த ஒரு சரீரத்து ஒரு உடம்புக்கும் என்ன வித்தியாசம்னா, கோமா பேஷண்ட்டு முக்கால்வாசி செத்தது தான், செத்த மாதிரி தான். என்ன அதில் உயிர் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்கு, அந்த உயிரும் கூட சில டைம் வெண்டிலேட்டர்னால ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி உள்ள ஒரு அவங்க கண் வந்து ஒரே நோக்கம் இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. கண்ணை சிமிட்டவே முடியாது அவங்களுக்கு, கண்ணை கூட சிமிட்ட முடியாது. அப்படி ஒரு இடத்துல அப்படியே குத்துன மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு முடியெல்லாம் இல்லை, ஏன்னா தலையில் வந்து அவங்களுக்கு கேன்சர் கட்டி இருக்கு. அது என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்களாம், அது ஒன்றுமே அதை ஹீல் பண்ண முடியல, ட்ரீட் பண்ண முடியல. அதனால கொண்டாந்து இந்த ஸ்வீட் ஹோமில் போட்டாங்க. அங்கே ஒரு 4 பேஷண்ட்ஸை ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியாதுன்னு சொன்னவங்கள வீட்டில் வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தனியாக ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு 2 பேர் கணவன் மனைவி, ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த லேடியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கணவர் பிள்ளைங்க இல்லை, 33 வயசு அந்த அம்மாவுக்கு. ரொம்ப அழகான ஒரு பெண்ணு, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. ஒரு இங்கே ஒரு டியூபு அங்கே ஒரு டியூபு எல்லா டியூபும் போயிட்டுருக்கு. ஒரு விரலை கூட லேசாக அசைக்க முடியாது அப்படி ஒரு நிலமையில். அப்போ நான் போய் சரி ஜோமன்லான்னு பாஸ்டர் அம்மா என்னை விட்டுட்டு அங்கே முன்னாடி போயிட்டாங்க. யாருமே இல்லை அந்த ரூமில், நானும் இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு படுத்துருக்கு. அப்போ நான் ஜோம் பண்ணுறதுக்கு அவங்கள தொடக்கூட இல்லை, இப்படியே வச்சுட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசப்பா ஸ்தோத்திரம் இவ்வளோதான் சொல்லிகிட்ருக்கேன். உடனே சத்ருவாகிய சாத்தா வந்து, இந்த இவளை பற்றி ஜெபம் பண்ணுறதுக்கு நீ வந்துட்டியா, உன்னால் ஒன்றும் நடக்காது. நீ ஜெபம் பண்ணுறதுனால உனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இந்த ஆத்துமா எனக்குரியதுன்னு சொல்கிறான் சத்ருவாகிய சாத்தா. நான் சொன்னேன், நீ யார் அந்த பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு நீ யாருன்னு கேட்டான். நான் சொன்னேன், என் நெத்தியை பார்த்தா தெரியலையே உனக்கு சிலுவை இருக்கிறதுல, அதில் சிவப்பு கலரில் ரத்தம் இருக்கிறதுல, இயேசுவின் ரத்தத்தை பார்த்துட்டு உனக்கு என்ன தைரியம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறியா, ஓடிப்போ அப்படின்ட்டு. அதோட ஓடினது தான் அது திருப்பியே வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நான் ஜோம் பண்ணேன், அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் இப்படியே ஒரு 3 தடவை கொண்டு போயிட்டு ஒரு ஜபத்தை பண்ணேன். அந்த ஜெபம் பண்ணும்பொழுதே ஆண்டவர் புதுசாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு இங்கே இந்த இடத்துல ஒரு ரென்ஃப்ளான்னு ஒன்று போட்டு விடுவாங்க, அதிலையே தான் எல்லா மருந்தையும் செலுத்துறதுக்கு சொல்லுவாங்க. மற்றபடினா ஒவ்வொரு தடவையும் நரம்புகளை தேடி தேடி ஊசி போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த ரென்ஃப்ளானுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை திறந்து விட்டுட்டு அதுக்குள்ளேயே நரம்புக்குள்ளே போகக்கூடிய எல்லா மருந்தும் அந்த ஒரு இதுக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த ஏர்போர்ட்டில் நான் பார்த்த படத்தையும் டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு போகுது, அதையும் ஆண்டவர் காட்டுறாரு. அப்படின்னா ஆண்டவருடைய ரத்தத்தை அதுக்குள்ளே செலுத்தி நீ ஜெபம் பண்ணுங்கிறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி ஏசப்பா உங்கள் ரத்தம் இப்பொழுது மரியாவோட சரீரத்துக்குள்ளே நான் இந்த ரென்ஃப்ளான் மூலமாக நான் அனுப்புகிறேன். அதோட கூட அவங்களுக்கு அந்த ரேடியேஷன் சொல்கிறது வந்து உலக பிரகாரமாக ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரேடியேஷன் அந்த லைட்டு பயங்கரமான ஒரு லைட்டு, அது வந்து கேன்சர் செல்லை கொன்றும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த லைட்டு. அப்போ அந்த லைட்டை அனுப்பி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நான் ஆண்டவரே
நீங்க பட்சிக்கிற அக்னி இயேசுவின் நாமத்தினால, நீங்க பட்சிக்கிற அக்னி இயேசப்பா, உங்க நீங்களே உள்ள போறீங்க. அந்த இரத்தத்துக்குள்ள பட்சிக்கிற அக்னியாகிய இயேசு உள்ள போறீங்க. அது நிமித்தம் அந்த அம்மாவுடைய மூளைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேன்சர் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக அழிந்து போகுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன் சப்பா. நான் விசுவாசிக்கிறேன் இப்போ அந்த கேன்சர் நோய் போயிடுச்சு ஆண்டவரே. இந்த மகளை எழுப்புங்க இயேசுவின் நாமத்தினால, எழுந்துரு மரியா, எழுந்துரு இயேசுவின் நாமத்தினால், எழுந்துரு. எவ்வளோ நேரங்க ஜெபம் பண்ண முடியும் ஒரு பேஷண்ட்டுக்கு? 5 நிமிஷம் ரொம்ப ரொம்ப போனால், 10 நிமிஷம்லாம் ரொம்ப கஷ்டம். பண்ணிட்டேன், ஃபுல்லாக எனக்கு முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேன். ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி அவர் எல்லா கேன்சர் செல்லையும் அழிச்சிட்டாரு நான் விசுவாசிச்சிட்டேன். எல்லாம் ஜோமணியாச்சு, ஆமேன் போட்டாச்சு. போய் பக்கத்தில் போய் பார்க்குறேன், மரியா மரியா எந்திரிமா, ஆண்டவர் சோம் கொடுத்துட்டார், எந்திரி. ஒரு சத்தம் கிடையாது, ஒரு கண்ணு இமைக்கலை, ஒரு விரல் கூட சுண்டு விரல் கூட ஆடலை. நான் பார்த்தேன், ஆண்டவரே என்னால் செய்யக்கூடியதை நான் செஞ்சிட்டேன்ப்பா, இனி என்னது, நீங்கள் தானே செய்யணும், மிச்சத்தை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலுவை மாத்திரம் அந்த நெத்தியில் போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 2வது நாள் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, பாஸ்டரோட வைஃப் தான் டிரைவ் பண்ணிட்டு போவாங்க. அவங்களோட நான் போகும்போது அந்த ஹோம் ஸ்வீட் ஹோமை தாண்டி தான் போகணும், அந்த தெருவுக்கு வரணும் மெயின் ரோட்டுக்கு. அப்போ எட்டி எட்டி பார்க்குறேன், ஐயோ மரியாவுக்கு ஜீவன் வந்துருச்சா. ஏன்னா எனக்கு என்ன நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, இந்த வசனத்தை அவர் திருப்பி திருப்பி நான் வாசிக்கணும், இதுக்குள்ளே இருக்க சத்துவத்தை நான் அறிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக தான் அக்டோபர் மாதமே எனக்கு காண்பிச்சிட்டாரு. அது நான் போட்டு 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 வாசித்து எல்லாத்தையும் அறிஞ்சு நான் ஆண்டவர்கிட்ட நான் அந்த வரத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு வாங்கியாச்சு. இப்போ ஜெபம் பண்ணியாச்சு, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, ஏதாச்சும் ஒரு யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்களா, இந்த மாதிரியா எந்திரிச்சிருச்சு, கண்ணை திறந்துருச்சு, அப்படி ஏதாச்சும் சொல்கிறாங்களா, இப்படி பார்த்துட்டே இருக்கோம். 2வது நாளும் போயிடுச்சு. இப்போ 3வது நாள் என்ன ஆகுதுன்னா, பெட்டாலிங் இங்கே கஜாங்க்கும் பெட்டாலிங் ஜெயாவுக்கும் ஒரு 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் கூட கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 500 கிலோமீட்டருக்கும் நாங்கள் 300 கிலோமீட்டருக்கு தாண்டி போயிட்டுருக்கோம். கஜாங்கை விட்டு போயிட்டுருக்கோம், பெட்டாலிங் ஜெயான்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்துட்டு தான் என் ஹஸ்பண்டோடைய 30 பாஸ்டர்ஸுக்கு அவங்க நடத்தின அந்த பைபிள் காலேஜ் முடிவடைந்து ஒரு கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ ஒரு விழா, கிராஜுவேஷனுக்கு என்ன சொல்கிறது, பட்டமளிப்பு விழா நடக்க போகுது. அதுக்கு இவர் தான் மெயினாக போகணும். இப்போ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் அது அடுத்த நாளே நாங்கள் இந்தியாவுக்கு வந்துடுறோம். 10 நாள் முடிஞ்சு போச்சு, ஓடிடுச்சு சீக்கிரமே. அப்படி இருக்கக்கூடிய இதில் அப்போ 2007லாம் பெல்ட்டில் பேஜர்னு சொல்லி ஆண்கள் வச்சுருப்பாங்க, பேஜர்னு வச்சுருப்பாங்க, அதில் மெசேஜ் மாத்திரம்தான் வரும், அது ஃபோன் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. எல்லாருமே உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பேஜர்னால் தெரியும். இப்போ பெல்ட்டில் தான் முக்கால்வாசி ஆண்கள் வச்சுருப்பாங்க, பெண்கள் வச்சுருந்து நான் பார்த்ததே இல்லை. நம்மெல்லாம் தூக்கிட்டு அலைய மாட்டோம். அந்த பேஜரில் பீப் சவுண்டு கேட்குது, பீப் பீப்னு. உடனே பாஸ்டர் வந்து அப்படியே லெஃப்டில் கொண்டு போய் காரை நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அதை எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு பின்னாடி நானும் அவங்க மனைவியும் உட்காந்துருக்கோம். சிஸ்டர், உங்கள் மினிஸ்ட்ரி பேர் என்னன்னு கேட்டார். ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ். என்ன பாஸ்டர்னு கேட்டேன். ஐ வுட் லைக் டு பார்ட்னர் வித் யூ அப்படின்னாரு. உங்களோட பங்காளி ஆகணும்னு நான் விரும்புகிறேன்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறாருன்னே புரியல. என்ன பாஸ்டர்னு சொல்லி கேட்குறேன். அதுக்குள்ளே என் கணவர் வந்துட்டு, பாஸ்டர் நீங்கள் என்னோட நீ இப்போ பங்காளி ஆகணும்னு நான் உங்களை கேட்டுட்ருக்கேன், நீங்கள் எனக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மெசேஜை வாசிங்கன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் எங்கள் கணவர்கிட்ட கொடுத்தாரு. மரியா கண் விழிச்சிட்டாங்க. ஹலெலூயா ஹலெலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து 3வது நாள் தான் உயிரோடு எழுவினார். அது மாதிரி இந்த அம்மா 3வது நாள், அது வரைக்கும் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி 3வது நாள் உயிரோடு எழுமிட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அவங்க அந்த ஏதோ ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு தேசத்துலேருந்து ஒரு அம்மா வந்து ஜோம் அனுப்பிச்சா அந்த அம்மாவை பார்க்கணுங்கிறாங்க. நான் 300 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு, எனக்கு ஒரே ஆசை எப்பா போய் பார்க்கலான்னு. அங்கே பட்டமளிப்பு விழா நடந்துக்கிட்டு இருக்கு, நீ என்ன இங்கே திரும்பிக்கிட்டு போகணுங்கிற, அப்படியே வா. நீ வேணா இன்னொரு டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன், இன்னொரு தடவை மலேசியாவுக்கு வந்து மரியாவை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அப்படி எழுதிட்டு போயிட்டாங்க. அதோட முடிச்சுட்டு வந்துட்டோம். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதம். அது அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் அத்தனை பேரும் உபவாசம் பண்ணி அவ்வளோ ஜோம் பண்ணியிருக்காங்க.
அப்போ அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் பாருங்கள், இந்தியா தேசத்துலேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நம்ம சபையில் இருக்கிற ஒரு பெண்ணை ஜீவனோடு எழுப்புறார். அது அவருடைய திட்டம். நம்ம திட்டமே ஒன்றுமே இல்லையே, நமக்கு ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் தான் எல்லாம். அவர் சித்தம்தான் நடக்கணும் நம்ம வாழ்க்கையில். அப்படி உள்ள இந்த மகா பலத்த கிரியை நடந்துச்சு. ஹல்லேலூயா. அவருடைய மேன்மையான அந்த சத்துவத்தை உணரும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாட்களில் நிறையா கோமா பேஷண்ட்ஸ், நிறையா பேஷண்ட்ஸு ஆண்டவர் கொடுக்குறார். நிறையா பேஷண்ட்ஸை கொடுக்குறார். எல்லாருக்கும் ஜோம் பண்ணுவோம், எல்லாருக்கும் ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ண முடியல, நம்ம ஒரு ஜபத்தில் இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது, அவங்க ஜபத்துக்காக கேட்குறாங்கன்னா வாய்ஸ் மெயிலானும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறது. அப்படி கூட நிறையா பேர் அந்த வாய்ஸ் மெயிலை கேட்டு கூட ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்கிறார். அந்த விசுவாசம் லேசாக ட்ரிகர் ஆச்சுன்னா போகிறோம் ஆண்டவருக்கு, அது மகிமையாக தெரியுது. உன்னோட விசுவாசத்தை நான் கனப்படுத்தணும்னு சொல்லி சுகம் கொடுக்குறாரு.